ருக்மீட்ட இப்ப நான் சொல்லி அவன் கேக்குற நிலமையிலயும் கிடையாது அதனால ருக்மீ இடத்துல பேசினேமே அவன்கிட்ட பேச முடியாது என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த அந்தரமியாமியான அந்த கிருஷ்ணன் இடத்துல பேசுறேன் கிருஷ்ணா பேருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படியே ஹேண்ட் ரைட்டிங்ல போட்டு விட்டுட்டேன் என் சிக்னேச்சரை போட்டுட்டேன் ஆனா என் மனசுல என் ஹிருதயத்துல உனக்கும் ருக்மணிக்கும் தான் கல்யாணம்னு முடிவு பண்ணியிருக்கேன் இனிமே அது உன் பொறுப்பு அவர் சரணாகதி பண்ண இங்க இதெல்லாம் நடக்கிறது இல்லையா இங்க இருக்கிற தோழிகள் நேரா போய் ருக்மின் இடத்துல போய் அம்மா போயிடுச்சு எல்லாம் நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீரோ நீங்க நினைச்ச மாதிரி தான் கிருஷ்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தா ஆனா உங்க அண்ணா தான் மூத்த அண்ணாவான ருக்மி தான் கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது என்னுடைய ஃப்ரெண்டு சிசுபாலனுக்கு தான் பண்ணணும்னு சொல்லி அவர் தான் எல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒன்னு அழறானா ருக்மி ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது கிருஷ்ணனை எப்படி பாக்குறது அப்படின்னு கல்யாணம் நிச்சயமே பண்ணிட்டா சோபாவினி அதாவது பொழுது விடிஞ்சா கல்யாணம் ருக்மிணிக்கு பொழுது விடிஞ்சா கல்யாணம் முடிவு பண்ணிட்டார்கள் என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி கிருஷ்ணனை பாக்குறதுன்னு தெரியல ஒரு க்ளூ கூட கிடையாது உடனே அழ ஆரம்பிச்சா எப்படி நான் பார்ப்பேன் என் கிருஷ்ணனை அவன் இடத்துல நான் எப்படி எழுதி கொடுப்பேன் அவன் இடத்துல எப்படி என் மனசை சொல்லுவேன் நான் நேராக போய் நின்னா கூட கிருஷ்ணனுக்கு என்ன ரெக்கக்னைஸ் கூட பண்ண முடியாது ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை என்னை பத்தி கேட்டதும் இல்லை நான் தான் அவன் குணக்கதையை கேட்டிருக்கேனே தவிர்த்து அவன் என்னை பத்தி கேட்டது கிடையாது என்ன பண்ண போறேனும் தெரியாம அழு அழு நழறா அப்பதான் வாசல் ஏதோ ஒரு சத்தம் கேக்குறது அகியா ஹரிதர்சனக்கே பியாசி அகியா ஹரிதர்சனக்கே பியாசி அகியா ஹரிதர்சனக்கே பியாசி அகியா ஹரிதர்சனக்கே பியாசி அகியா ஹரிதர்சன பியாசி கேசர திலக மோதின் கீ மாலா கேசர திலக மோதின் கீ மாலா கேசர திலக மோதின் கீ மாலா கேசர திலக மோதின் கீ வாசி பிருந்தாவன் கே வாசி பிருந்தாவன் கே வாசி பிருந்தாவன் கே வாசி அக்கியா அக்கியா Yeah.